Hi friends, welcome to Pyramid Natural World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எள்ளு உருண்டை எப்படி செய்யறது, ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து கலக்கம் வந்து ஒரு கப்பு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கோதுமை மாவு வந்து ஒரு ஹாஃப் கப்பு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு எள்ளு நல்லா ஃபுல்லாக ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா பாகு பதத்துக்கு பாகுக்கு முன்னாடி பதம் வரைக்கும் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து அந்த எள்ளு கலக்காய் ரெண்டுத்தையும் வந்து நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இந்த பவுடர் பண்ண அந்த எள்ளு கலக்காய் இந்த பொடி ப்ளஸ் அந்த ஆல்ரெடி கோதுமை மாவு வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து இப்போ வெல்லம் நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஃபில்டர் பண்ணி அதை வந்து இதில் கலந்து நல்லா பிசைஞ்சிட்டே வரணும் கூட. நீங்கள் வேணுன்னா இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி விட்டுருக்கேன். இதை நல்லா சூடாக பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி அழகாக பால் மாதிரி பிடிச்சிக்கணும் நம்ம. இது ரொம்ப சிம்பிள் மாஸ்டர்ஸ், பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோன்னு. ஹெல்த்தியான எள்ளுருண்டை ரெடி. எள்ளுருண்டை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பை குறைக்கக்கூடியது, உடல் பருமனெல்லாம் குறைச்சி விட்டுரும். அதிகமான உடல் பருமன் தேவையில்லாத கண்டென்ட் உள்ளே இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி விடக்கூடிய சக்தி வந்து எள்ளுக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.